ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஹோப் மினிஸ்டர் சென்னை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பயம் அப்படின்றத பற்றி பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அவர் அச்சம் தவிர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்முடைய சங்க இலக்கியங்களில் பாரதியாருக்கும் முன்னாடி வந்த நம்மளுடைய ஔவையார் ஆத்திச்சுடியில் அறம் செய்ய விரும்புன்னு சொன்னப்போ பாரதியார் மட்டும் எதுக்கு அச்சம் தவிர் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எந்த காலகட்டத்திலையும், முக்கியமாக இந்த காலகட்டத்தில் ஒரு அறத்தை செய்யணும்னா, ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னா, முதலாவது அச்சத்தை தவிர்க்கணும். ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட ஒரு காசை கொடுத்துட்டு இல்லாதவங்களுக்கு கொடுமா, இதை போய் அவங்கக்கிட்ட கொடு அப்படின்னும் போது, இல்லை எனக்கு பயமாக இருக்குது நீங்களே போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ ஒரு அறம் செய்யணும் அப்படின்னா கூட இந்த உலகத்தில் அச்சத்தை தவிர்த்தா மட்டும்தான், பயத்தை தவிர்த்தா மட்டும்தான் அறம் கூட செய்ய முடியுது. பைபிளில் கிட்டத்தட்ட 366 தடவை பயப்படாதே அப்படின்ற வார்த்தை வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வருஷத்துக்கே 365 நாள் தான், ஆனால் லீப் இயருக்கும் சேர்த்த மாதிரி நம்மளுடைய ஆண்டவர் வந்து 366 தடவை பயப்படாதே அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறாரு. பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்பேன். பயப்படாதே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம் அப்படின்ற வார்த்தையை நிறைய தடவை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒருத்தங்க கிட்ட பயப்படாதே அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க பயத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா பயம் நிறைந்த ஒரு சூழலில் அவங்க வாழறாங்கன்னு அர்த்தம். நம்ம கூட இந்த உலகத்தில் ஒரு பயம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தான் பயம் அப்படின்றது ஒரு இன்பில்ட் எமோஷனாக இருக்குது. அது மனுஷங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தன்மையாக இருக்குது அப்படின்றதுனால தான் அத்தனை தடவை பைபிளில் வந்து பயப்பட பயப்படாதே அப்படின்ற வார்த்தை வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம எதுக்காகவும் பயப்படவும் தேவையில்லை. நம்ம ஃபிசிக்கல் பாடி வந்து பயத்தை வந்து ரெண்டு விதமாக ஹேண்டில் பண்ணுது. ஒன்று வந்து பயம் வரும்போது அதை ஃபேஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து பயம் வரும்போது அதுக்கு ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நின்றுது. ஸோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கெலாம் வந்து பயமே இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பாக அவங்களுக்கு பயம் இருந்திருக்கு. அவங்க ஒரு ஃபெயிலியரை சந்திக்கும் போது அது குறித்ததான பயம் அவங்களுக்கு வருது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறதில்லைனா, குவிட் பண்ணுறதில்லை, அதை விட்டு விலகாமல் அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது கூட, ஒரு ஃபெயிலியர்ஸ் வரும்போது, ஒரு பயம் வரும்போது, டேக் ரெஸ்ட் பட் டோன்ட் குவிட். இந்த உலகத்தில் நிறைய விதமான பயங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு கடந்த கால காரியங்கள் நிகழ்காலத்திலும் நடந்துருமோன்னு பயம். இன்னும் சில பேருக்கு எதிர்காலத்தை குறித்ததான பயம், நம்ம எங்கே போய் முடிய போகுது, நம்மளுடைய எய்ம் என்னன்னு தெரியலையே, கோல் என்ன தெரியலையே, எங்கே தான் நம்ம போய் ரீச் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தை குறித்ததான பயங்கரமான ஒரு பயம் இருக்குது. இன்னும் சில பேருக்கு இமேஜினேஷனே ஒரு பெரிய பயமாக இருக்குது. நடக்கவே நடந்திருக்காது, இனிமேல் நடக்குமானும் தெரியல, ஆனால் அது குறித்து நினச்சி நாளுக்கு நாள் பயந்து கொண்டே இருப்பாங்க. உலகத்தில் இருக்கிற 90% பீப்புள் அவங்களுடைய லைஃப் டைமில் ரெண்டு தடவை ரொம்ப அதிகமாக பயப்படுவாங்களா? எல்லாருக்குமே நிறைய பயங்கள் இருக்கும், ஆனால் அவங்களுடைய லைஃப் டைமில் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விதமான மேஜர் ஒரு பயம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு நிறைய விதமான பயங்கள் இருக்கலாம், ஆனால் என்னுடைய லைஃப் டைமில் மேஜரான ரெண்டு பயம் ஒன்று இருக்கும். அதை நான் ஓவர் கம் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ என்னுடைய லைஃப்பை வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ண முடியும். ஒருவேளை அதை ஓவர் கம் பண்ணாதவங்க தான் அவங்களுடைய லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிற நிலைமைக்கு கூட போகப்படுறாங்க. ஸோ அந்த பயத்தை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ண முடியும். எப்போல்லாம் வந்து பயம் வருது, இல்லை யாருக்கெல்லாம் வந்து பயம் வருது அப்படின்னு பார்க்கும்போது, தைராய்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பயம் அப்படின்றது இருக்குது. ஏன்னா அந்த ஹார்மோன் வந்து அந்த பயத்தை, அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து காஃபி அடிக்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. யாரெல்லாம் நிறைய காஃபி எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பய உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அண்ட் ட்ரக் அடிக்ஷன்ஸ் அவங்கெல்லாம் வந்து, இல்லைன்னா ட்ரக்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய இந்த டேப்லெட்ஸே எடுத்துப்பாங்க. ஒரு சின்ன தலைவலினா கூட நிறைய டேப்லெட் எடுத்துப்பாங்க, அவங்களுக்கு இந்த பயம் அப்படின்றது வந்து இருக்கும். எப்போ வந்து ப்ராப்பர் ஸ்லீப் இல்லையோ, சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா, கண்டிப்பாக பயம் அப்படின்றது வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில சின்ன ஐடியாஸ் வந்து, இந்த பயம் வரும்போது அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு சில ஐடியாஸ் வந்து நான் இங்கே சொல்லலான்னு இருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நல்ல சில் வாட்டர் எடுத்துகிட்டு நம்முடைய தலையை நல்லா அப்படி பின்பக்கமாக சாய்ச்சிட்டு குடிக்கும் போது அந்த தண்ணி வந்து நம்முடைய தலை நரம்புகள்லேயும், அது வந்து ஹார்ட்டில் போயிட்டு அந்த பாத் வந்து போகும்போது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸையும் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய பயத்தையும் அது எடுத்து போட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து ஸ்மால் எக்ஸசைஸ், நம்மளுக்கெல்லாம் பயம் வரும்போது ஹார்ட் வந்து படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும், அண்ட் கையெல்லாம் ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த பயத்தை வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணல. ஒரு புஷ்அப்ஸாக இருக்கலாம், இல்லை சிட்டப்ஸ், ஒரு 10 சிட்டப்ஸ் அப்படி பண்ணும்போது அந்த பயத்தை வந்து, ஸோ அது வந்து அந்த பதட்டம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கணும். ஒரு நாளைக்கு 8 hours ஸ்லீப் இருந்தால் போதும். ஸோ நம்மளோட பாடியோடைய பிளட் சர்க்குலேட் வந்து நல்லா இருக்கும் போது அந்த பய உணர்வு அப்படின்றது வந்து கம்மியாயிடும். கடைசியாக இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், செல்ஃப் டாக். நம்மளுக்கு பயமாக இருக்கிற நேரத்தில் நம்மளே வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கணும். இல்லை உன்னால் முடியும், இது உன்னால் பண்ண முடியும், நீ குவிட் பண்ணாத, உனக்கு என்ன முடியுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ஃப் டாக் பண்ணும்போது ஸோ இந்த பயத்தை வந்து நம்ம ஓவர் கம் பண்ண முடியும், அந்த பதட்டத்தையும் நம்மளால் வந்து ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்களும் பயம் வரும்போது உங்களோட லைஃப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்லி இந்த வீடியோவை நான் வந்து கன்க்ளூட் பண்ண விரும்புகிறேன். அது என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டில் வந்து நிறைய விதமான விலங்குகள் இருந்துச்சு. அங்கே வந்து அந்த பஃபலோஸ் அந்த கூட்டம் இருக்கும்போது ஒரு குட்டி பஃபலோ இருந்துச்சா, அது பேர் வால்டர். அந்த வால்டர் வந்து அவங்க டேடியை பார்த்துட்டு, டேடி டேடி உங்களுக்கு எதை பார்த்தா ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா சொன்னாங்களா, எனக்கு சிங்கங்களுடைய கர்ஜனையை கேட்டால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த வால்டரும் சொல்லிச்சான், ஆமாம் டேடி எனக்கு கூட ரொம்ப பயமாக இருக்கும், அது அங்கே பார்த்தாலே நான் தூரமாக ஓடி போயிடுவேன், அதெல்லாம் நம்மளை கடிச்சு சாப்பிட்டுடும்ல, எனக்கு அது பார்த்தாலே ரொம்ப பயம், அதோட சவுண்டை கேட்டாலும் ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க டேடி சொன்னாங்களா, நீ அதை பார்த்து பயப்படக்கூடாது, அது உன்கிட்ட வரும்போது நீ ஓட ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு இவனுக்கு ஒரே கோபம் வந்துச்சு. அது எப்படி ஓட ஆரம்பிக்க முடியும் கூடாதுன்னு சொல்கிறீங்க, நான் ஓடினா தான் வந்து தப்பிக்க முடியும், ஒருவேளை ஓடலைன்னா அது என்னை பிடிச்சி சாப்பிட்றோம்ல அப்படின்னும் போது நீ எப்போ ஓட ஆரம்பிக்கிறியோ அப்போ தான் வந்து அது உன்னை துரத்த ஆரம்பிக்கும். உன்னோடைய ஸ்ட்ரென்த்தே உன்னோட பேக் தான், உன்னோட பேக்கில் வந்து அது பாஞ்சு உன்னை கீழே தள்ளி உன்னை சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ நீ என்ன பண்ணணும்னா அது ஓட ஆரம்பிக்காமல் அதை ஃபேஸ் பண்ணு, அதை திரும்பி பாரு அப்படின்னும் போது என்னால் எப்படிப்பா திரும்பி பார்க்க முடியும், அது அவ்வளோ பெரிய சிங்கமாக இருக்கும், நான் குட்டியாக இருக்கேனே அப்படின்னும் போது இல்லை நீ ஃபேஸ் பண்ணு, உன்னோட ஸ்ட்ரென்த் வந்து உன்னுடைய கொம்பு தான், அதை வந்து உன்னோட ஷார்ப் அப்பா இருக்கிற அந்த கொம்பை வந்து அதுங்களுக்கு நீ காட்டு, அதை குத்தி நீ கிழிச்சிருவே அப்படின்ற மாதிரிதான ஒரு பயத்தை அதுக்கு நீ கொடுக்கணும். ஒருவேளை அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அதை நோக்கி நீ முன்னாடி போகணும். ஒருவேளை அதுவும் உனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னும் போது நீ சுற்றி பாரு, நாங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறோம், நீ அதை பார்த்து பயந்துவோன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியாது, அதை வந்து நீ எதிர்க்கிற மாதிரி நீ போன அப்படின்னா நாங்கள் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேடி சொல்லும் போது அந்த வால்டருக்கு வந்து அப்போ தான் புரிஞ்சுதான், நம்மளுடைய லைஃப்பில் கூட லயன் அப்படின்ற மாதிரி தானே நிறைய பயங்கள் இருக்கிறது. அந்த பயத்தை பார்த்து இல்லை என்னால் முடியாது எனக்கு வராதுன்னு சொல்லிட்டு இன்னுமே நம்ம ஓடிட்டே இருக்கிறோம், ஓட 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 அது நம்மளை துரத்தி துரத்தி அந்த பயங்கள் நம்ம மேலே ஏறி நம்மளை கீழே தள்ளிடும். எப்போ அதை நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நம்மளுடைய லைஃப்பில் நம்ம சக்ஸஸை ரீச் பண்ண முடியும். ஸோ பயம் அப்படின்றது ஒரு ஃபீலிங் தான், அது எல்லாருக்கும் வர வேண்டியது, ஆனால் அதை நம்ம ஃபேஸ் பண்ண கற்றுக்கும் போது நம்மளுடைய லைஃப்பை நம்ம சூப்பராக லீட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயந்துட்டு இருக்கிற பயந்து சுபாவத்தோடு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் அந்த பயத்தை விட்டு அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், ப்ளீஸ் வாட்ச் இட், டோன்ட் மிஸ் இட்.